ஸ்லோகா நம்பர் 45. பிரயத்னாத்யதமானஸ்து யோகீ சம்சுத்த கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ யாதி பராம் கதிம். சோ அந்த யோக பிரஷ்டாவுக்கு இந்த ஜென்மால என்ன நடக்கிறது அதுதான் இங்க சொல்லப்படுறது. சோ அவனுடைய ஜேர்னி பத்தி கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ற. சோ யோக பிரஷ்டா ஆஃப் ப்ரீவியஸ் ஜென்மா அண்ட் இந்த ஜென்மாவோட ஸ்பிரிச்சுவல் ஜீனியஸ் அவனுக்கு இங்கே என்ன கிடைக்கிறது. ஸோ அவனை வந்து கிருஷ்ணர் இங்கே என்னன்னு அட்ரஸ் பண்ணுறார், யோகி அப்படின்னு சொல்கிறார். அந்த பர்சனை யோகின்னு சொல்கிறார். ஸோ அந்த யோகி அவனுக்கு இருக்கிற பூர்வ அபியாசத்தினால அந்த ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் அவனுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் அவனுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது இல்லையா. அதனால் எப்படி இருக்கான் அவன், சங்ஷுத்த கில்பிஷைஹி. கில்பிஷம் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ்னு அர்த்தம். சம்சுத்த கில்பிஷைஹின்னா ஃப்ரீ ஃப்ரம் இம்ப்யூரிட்டி. சம்சுத்தா மலங்கள் இல்லாத, ஸோ நிர்மலம்லாம் சொல்லுவோம்ல அதான். ஸோ அவனுடைய அந்தக்கரணம் இப்போ எப்படி இருக்கு, சுத்த அந்தக்கரணம், நிர்மல அந்தக்கரணம். எப்படி தெரியும் நமக்கு இப்போது மைண்டு வந்து பியூராக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும், என்னுடைய அந்தக்கரணம் வந்து சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், எதை வச்சு நாம் வந்து அதை குவான்டிஃபை பண்ணுறது, என்ன மீட்டரை வச்சு நம்ம வந்து இபி மீட்டர் மாதிரி ஏதாவது மீட்டர் இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் இருக்கிறத வச்சு நமக்கு சித்த சுத்தி இருக்குதுன்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வேதாந்தத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய அந்தக்கரணம் சுத்தமாக இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேரை கேட்கணும்ல, எப்படி சின்ன வயசுலேயே உனக்கு இது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேயே எப்படி வந்தது, சின்ன வயசுலேயே வரல, போன ஜென்மாவோட கண்டினியூஷனாக இந்த ஜென்மாவில் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். அப்போ சில பேர் வந்து தப்பாக நினச்சிடுவா, பகவான் வந்து பார்ஷியலாக அவனுக்கு மட்டும் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி பண்ணிட்டும் எனக்கு மட்டும் மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி பகவான் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்போ பகவான் என்னவா ஆகிடுவார், பார்ஷியாலிட்டி பார்க்குறவராக ஆகிடுவார். பகவான் பார்ஷியாலிட்டி பார்ப்பாரா, பகவானுக்கு எல்லாரும் வந்து ஈக்குவல். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து மியூசிக்கில் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து முட்டாளாக இருக்கான் அப்படின்னா அதுக்கெல்லாம் பகவான் பொறுப்பேற்றுக்க முடியும். அப்போ பகவானுக்கு அந்த மரியாதையே போயிடும் இல்லையா. பகவான் மட்டும் சப்போஸ் இந்த மாதிரி பார்ஷியலாலாம் இருந்தால், அதனால் கிருஷ்ணர் வந்து இங்கே கிளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அட்வான்டேஜ் எல்லாம் பகவான் கொடுத்தது கிடையாது, ஆனால் என்னவா அநேக ஜன்ம சம்சித்தா, அநேக ஜன்ம சம்சித்தா, அவனுடைய எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் அவன் சம்பாதிச்சு வச்சுண்டது, அதுதான் இந்த ஜென்மாவில் அந்த மெச்சூரிட்டியாக அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது, த பர்பஸ் ஆஃப் லைஃப் அவனுக்கு தெரியறது, அவனுடைய கோல் என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்குது. எவ்வளோ வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் இன்னும் அப்படின்னா, வாட் இஸ் மை கோல். வெர்பலாக சொல்லிடுவோம், வாச்சாரம்பணம் சொல்லிடுவோம், என்னுடைய கோல் மோக்ஷம். அது வாயில் இருக்கிற வார்த்தை, வாட் இஸ் மோக்ஷம். அது வந்து நிறைய பேருக்கு இன்னும் வந்து உள்ளே வந்து பதியவே இல்லை. அந்த கோல் வந்து செட் ஆகாததுனால தான் இன்னும் கூட நம்ம வந்து போகலாமா வேண்டாமா,
இல்லை அவள் சொல்கிறத கேட்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி நிறைய ஏன் வந்து இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் இன்னும் இருக்குன்னா கோல் வந்து செட் ஆகலை. அப்போ பட் இந்த யோகா பிரஷ் டாக் எப்படி இருக்குது, இப்போ நம்மளுக்கு கோல் இன்னும் செட் ஆகலைன்னா நம்ம யோகா பிரஷ் டாக் இல்லை அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்சனுக்கு கிளாரிட்டி ஆஃப் கோல் இருக்கும். அப்புறம் எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிற விவேகம் இந்த பர்சனுக்கு இருக்குது. இந்த கிளாரிட்டி எல்லாம் தான் நாம் என்ன சொல்கிறோம், ரிஃபைன்மெண்ட்னு சொல்கிறோம். அந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி வைராக்கியம் வரும் நம்மளுக்கு? வைராக்கியம் இல்லை அப்படின்னா எப்படி முமுக்ஷுத்வம் டெவலப் பண்ணுறது? நம்ம சொல்கிறோம்ல எனக்கு மோட்சம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு மோட்சம் வேணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு உபநிஷத்து என்ன சொல்கிறது, தியாகி நைவ அமிர்தத்வம் ஆனசுஹு, விடணும் எல்லாமே வேணும் அப்படின்னா எப்படி நடக்கும்? எல்லா ஃபேமிலியும் வச்சுப்பேன், என் பாடியையும் வச்சுப்பேன், என் மைண்டையும் வச்சுப்பேன், ஆனால் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா அது நடக்காது. தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ரெடியாக இருக்கணும். ஸோ அநேக ஜென்ம புண்ணிய கர்மா வந்து இவனுக்கு இருந்ததுனால அநேக ஜென்ம சம்சித்த சம்சுத்த கில்பிஷா. ஸோ இவன் வந்து இவனோட மைண்ட் எப்படி இருக்கு இப்போ? பியார் மைண்டாக இருக்கு. அப்போது என்ன பண்ணணும் இவன் இப்போ ஜஸ்ட்டு அப்படின்னா, கொஞ்சோண்டு அவன் சைட்லேருந்து எஃபர்ட் போட்டால் போகிறோம். பிரயத்னாத் யதமானஸ்து. இப்போ வந்து நம்மளோட குழந்தைகளெல்லாம் எடுத்துட்டோன்னா, குழந்தை நம்மளே குழந்தைகளாக இருக்கும்போது ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஒன்று டைப் என்ன பண்ணும், அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி அது ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆர் 45 மினிட்ஸ் செலவு பண்ணால் அன்னையோட இதை முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் சமயத்தில் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் அவள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவான். ரெண்டாவது டைப் ஒன்று இருக்குது, என்ன பண்ணுவா, புக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியவே தெரியாது. பட் எக்ஸாம் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கண்ணெல்லாம் கசக்கின்னு 2 மணி வரைக்கும் படிக்கிறேன், 3 மணி வரைக்கும் படிக்கிறேன். ஆனால் வீட்டில் எல்லாம் நினைப்பாங்க, ஐயோ குழந்தை ரொம்ப பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது. 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு கார்த்தால 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் 10 மணிக்கு எக்ஸாம் போய் எழுதும்போது என்ன ஆகும், அங்கே போய் எக்ஸாமில் என்னன்னா தூங்க வேண்டியதுதான். அது மாதிரி சில பேர் வந்து ஒரே லைஃப்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. பட் சில பேர் என்ன பண்ணியிருப்பா, கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இப்போ இந்த ஜென்மாவில் என்ன ஆகும், ஈஸியாக அவள் வந்து அதை முடிச்சுட்டு போயிடுவா. ரொம்ப கஷ்டம்லாம் படாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் அவள் வந்து கோலை அடைஞ்சிடுவா. பட் சில பேருக்கு எப்படி இருக்கு, சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா அப்படின்னு கட்டோபனிஷத்தில் நாம் பார்த்துருக்கோம். சில பேருக்கு வந்து அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் ப்ரிப்பேர்டு பர்சனுக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதே எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு ஜாயை வந்து அது கொடுக்கும். அந்த மாதிரி ஜாய் கொடுத்ததுன்னா ப்ரிப்பேர்டு பர்சன் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாக்கி விஷயம்லாம் எப்படி இருக்கும், இப்போ நம்மளை வந்து கிளாஸ் இருக்குது, கிளாஸ்க்கு வரியா இல்லை ஷாப்பிங் போறியா அப்படின்னா, ஷாப்பிங்லேயும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் கிளாஸாக ஷாப்பிங்கா, இல்லை நான் ஷாப்பிங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் என்ன, இல்லை சித்த சுத்தி இல்லை, சாதன சதுஷ்டயம் இல்லை, வைராக்கியம் இல்லை, நித்திய அநித்திய வஸ்து விவேகம் இல்லை அப்படின்னு அர்த்தமாகும். பட் இந்த பர்சனுக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால பிரயத்னாத் யதமானஹா, ஸோ பூர்வ ஜென்ம அட்வான்டேஜோட ஜஸ்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் என்ன கிடைக்கிறதா, பராம்கதிம் யாதி. பராம்கத்திம்னா மோக்ஷம். ஸோ மோக்ஷங்கிற டெஸ்டினேஷனை இந்த பர்சன் வந்து ரீச் பண்ணிடுறா, ஞான நிஷ்டாவாக ஆகரா ததஹா. ஸோ கான்சிக்வெண்ட்லி அவனுக்கு வந்து மோக்ஷம் அப்படிங்கிற பலன் அவனுக்கு கிடைக்கிறது. அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அவனுக்கு வந்து அந்த இன்க்ளினேஷன்லாம் இருக்கிறதுனால
அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக நம்மளுக்கு எது வந்து அப்டக்கலாக இருக்குது இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா, ராகத்வேஷம் வந்து ஆப்ஸ்டக்கலாக இருக்குது இல்லையா. அப்புறம் அந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும் அவனுடைய ராகத்வேஷம் அப்படின்னா, வேதத்தினுடைய டூஸ் அண்ட் டோன்ஸோடு அவன் அவனுடைய ராகத்வேஷத்தை அலைன் பண்ணிப்பான். வேதம் வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்னா அது அவனுடைய ராகாவாக இருக்கும், வேதம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அது அவனுடைய துவேஷமாக நேச்சுரலாக இருக்கிறதுனால இந்த பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிட்ருக்கு.